ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ். இதயம் தோட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் வந்து டபுள் காம்போ, அதாவது ரெண்டு டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். ரெண்டுமே வந்து சட்னி. நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய சட்னி சொல்லிக் கொடுங்க, நாங்கள் வந்து ஒரே தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, பூண்டு சட்னி இதே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய டைப் ஆஃப் சட்னிஸ் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் தொகையல் இருக்குது. இது எல்லாமே வந்து பல டிஷ்ஷஸ் கூட போகும், சிலது வந்து ரைஸ் கூட போகும். நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இந்த ரெண்டு டிஷ்ஷு வந்து, ஒன்று வந்து இஞ்சி சட்னி, அது வந்து ஆந்திராவில் பயங்கர ஃபேமஸ், அல்லம் பச்சடின்னு சொல்லுவாங்க. அந்த ரெசிபியோடைய தாக்கம் இருக்கிற ஒரு சட்னி நான் இங்கே பண்ண போகிறேன். அதில் என்னுடைய சின்ன சின்ன டச்சஸ் இருக்கும், ஸோ அதனால தான் நான் அந்த தாக்கம்னு சொல்கிறேன். அது அதே மாதிரி பீர்க்கங்காய் சட்னி, பீர்க்கங்காய் தோலோடு சேர்த்து ஒரு சட்னி பண்ணுவாங்க அந்த சட்னி. இது ரெண்டு சட்னி நான் பண்ண போகிறேன், ஒன்று வந்து இஞ்சி சட்னி, ஒன்று வந்து பீர்க்கங்காய் சட்னி. இது ரெண்டுமே வந்து சாதத்துக்கூடிய நல்லாயிருக்கும், தோசை இட்லி இது கூட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபென்டாஸ்டிக், இந்த இஞ்சி சட்னி வந்து இட்ஸ் அ திங் டு டை ஃபார்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு டிஷ்ஷு, ஒரு ஃபென்டாஸ்டிக் சட்னி. அந்த இஞ்சி சட்னி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த சட்னி வந்து நம்ம வந்து நல்லா எலசாக இருக்கிற இஞ்சி, நல்லா ஜிஞ்சர் வந்து நல்லா எலசாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற இஞ்சியில் பண்ணால் ரொம்ப நல்லது. நான் இங்கே வந்து அந்த இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், தோலை லைட்டாக பீல் பண்ணியிருக்கேன், மற்றபடி தோலை ரீட்டைன் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு வந்து நம்ம சில மசாலா வந்து வறுக்க போகிறோம். அது வறுக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு அடுப்பை பற்ற வைக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சு இதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய், ஸோ இது நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். 4 டேபிள்ஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் 1, 2, 3 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பை இந்த நல்லெண்ணெயில் நல்ல பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் நல்ல கடலைப்பருப்பு வந்து மெதுவாக வறுப்பண்ணும், அப்போ தான் வந்து அது நல்லா முறுகல் வரும், அதோடய ஃப்ளேவர் நல்லா வரும். இது பாருங்கள், இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்தாச்சு. இப்போது இதில் நான் வந்து ஒரு 30 நம்பர் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், 30 நம்பர்ஸ். 3 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்புக்கு 30 நம்பர் காஞ்ச மிளகாய். நான் இந்த குண்டூர் குண்டு மிளகாய் தான் போட்டிருக்கேன், நல்லா ரெட் கலர் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருந்தால் கூட காரம் நல்லா கொடுக்கும். ஸோ இது ஒரு 30 நம்பர் குண்டூர் மிளகாய் போட்டிருக்கேன். அந்த மிளகாய் நல்லா வறுபட்டு இருக்கும்போது இங்கே இந்த கன்காக்ஷனில் 1, 2, 3, 4 ஸ்பூன் அதே டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள்ஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி விதை, ஸ்லோ ஃப்ளேமில் இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வறுபடணும். இங்கே நான் கிட்டத்தட்ட 250 கிராம் இஞ்சி வச்சுருக்கேன். இந்த 250 கிராம் இஞ்சியை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ண போகிறேன். இது மாதிரி ஃபைன் ஸ்லைசஸாக பண்ணிங்க, நல்லா எலஸ்ஸாக இருக்கணும் இஞ்சி, அப்போ தான் வந்து நல்லா வரும். இது மாதிரி எலஸ்ஸாக இருக்கிற இஞ்சியில் தோல் பாதி நீக்கி பாதி நீக்காமல் வச்சுருக்கிறேன் நான். வெள்ளை பாருங்கள், உள்ளே வெள்ளையாக இருக்குது இஞ்சி, அந்த அளவுக்கு எலசான இஞ்சி. இந்த கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது நல்லா ஒரு கொத்து கருவேப்பில. இங்கே நான் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் ஒரு 10 கிராம். நான் இப்போ இதை அரைக்கும் போது சும்மா வந்து ஒரு 10 கிராம் போடுறேன், தாளிப்பில் அந்த பெருங்காயம் பவுடர் கொஞ்சம் போடுவேன். ஸோ அதை அப்போ சொல்கிறேன். இப்போ சும்மா ஒரு கட்டி ஒரு 10-15 கிராம் பெருங்காயத்தை இந்த ஆயிலில் இது மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பெருங்காயம் அந்த சூடுலேயே வந்து நல்லா அந்த எண்ணெயை நல்லா மணம் கொடுக்கும். பெருங்காயம் நல்லா இந்த ஆயிலில் பியூட்டிஃபுல்லாக வறுபட்டுருச்சு. இப்போது இவனுங்களை எல்லாரையும் வந்து இந்த ஆயிலேருந்து எடுத்து ஒரு போலில் போட்டுங்க. அதுதான், இதை எடுத்து வச்சாச்சு, இது இங்கே இருக்கட்டும். இங்கே இன்னொரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய் நான் போட்டிருக்கேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெயை போட்டுட்டு ஆயில் சூடானோம். இங்கே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த இஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதான் ஆயிலில் தள்ளுங்க. இவன் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு இவன் நல்லா இந்த நல்லெண்ணெயில் ஃப்ரை ஆகணும். இது வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு ஊறுகாய் ஜாடியில் போட்டு வச்சுட்டிங்க நான் ஃப்ரிட்ஜில், 6 மாதம் ஆனாலும் கெடாது, அந்த அளவுக்கு வந்து இது வந்து. ஆனால் தண்ணி படாத ஸ்பூனாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள், தண்ணி பட்டதுன்னா ஃபங்கஸ் வந்துடும். ஒரு ஃபென்டாஸ்டிக் சட்னி இது வந்து. நான் இப்போ இன்றைக்கி இந்த சட்னி பண்ணுறேன்ல,
இந்த ரெண்டு சட்னி பண்ணுறேன், ஒன்று வந்து இஞ்சி சட்னி, இன்னொன்று வந்து இந்த பீர்க்கங்காய் சட்னி. இந்த இஞ்சி சட்னி வந்து வரும் வாரத்தில் நான் எம்எல்ஏ பெசரட்டு பண்ண போகிறேன், அந்த எம்எல்ஏ பெசரட்டு கூட இது சர்வ் பண்ணுங்கள். பின்னி பெடல் எடுத்துரும், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எம்எல்ஏ பெசரட்டும் இந்த இஞ்சி சட்னியும். அதே மாதிரி அதுக்கு அந்த அந்த வாரத்தில் வந்து நான் குழிப்பணியாரம் பண்ண போகிறேன், அந்த குழிப்பணியாரம் பண்ணும்போது இந்த பீர்க்கங்காய் சட்னி தொகையில் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைனா புதினா சாதம் பண்ண தெரியுமா, அந்த புதினா சாதத்துக்கு ஒரு சட்னி பண்ணும், அந்த புதினா சட்னி இல்லைனா இப்போ நான் பண்ண போகிறேன் இந்த பீர்க்கங்காய் சட்னி வச்சு குழிப்பணியாரம் சர்வ் பண்ணுங்கள். இவனுங்கெல்லாம் வந்து கவாஸ்கர் விஸ்வநாத் மாதிரி பயங்கரமான காம்பினேஷன். பழைய கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இறங்கினா செஞ்சுரி தான். ஸோ இந்த இஞ்சி வந்து நல்லா இந்த நல்ல நெல்லை ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் ரோஸ்ட் ஆகணும். இந்த இஞ்சிக்கு என்னென்னா ஒரு ரா ஸ்மெல் ஒன்று வரும், அந்த ரா ஸ்மெல் வந்து கொஞ்சம் பஞ்சன்ட், அதாவது கொஞ்சம் காட்டாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி நல்ல நெல்லை போட்டு அதை ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு 8-10 நிமிஷம் அதை வறுக்கும்போது அந்த ரா ஸ்மெல் போய் இஞ்சிக்குன்னு இருக்கிற ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள், அது வரும். அது இந்த சட்னிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த இஞ்சி பியூட்டிஃபுல்லாக வறுத்தாச்சு. இப்போது இந்த இஞ்சியை இந்த ஆயிலேருந்து அப்படியே பொறுமையாக வெளியிடுங்க, எடுத்து இங்கே நம்ம வறுத்து இருக்கிற மசாலாலேயே போடுங்க. போட்டாச்சா, இப்போது இஞ்சியும் போட்டாச்சு. இப்போது இங்கே ஒரு 250 கிராம் இஞ்சி, நான் சொன்ன அந்த பருப்பு வகைங்க, அந்த தனியா, அந்த மிளகாலாம் போட்டிருக்கோம், அதுக்கு ஒரு 50 கிராம்லேருந்து 75 கிராம் வரைக்கும் வெல்லம், நான் ஒரு 75 கிராம்ஸ் வெல்லம் போட்டிருக்கேன், நீங்களும் அவ்வளோ போடுங்க, ஏன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி இங்கே 75 கிராம், அதாவது 75 கிராம் புளியை 150 ml தண்ணியில், சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி புளி தண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அந்த புளி தண்ணி அப்படியே போட்டுருங்க, 150 ml தண்ணியில் 75 கிராம் புளி, அதை போட்டு நல்லா ஊற வச்சு புழிஞ்செடுத்து பண்ணியிருக்கோம். அந்த புளியும் அதில் போட்டுட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு அதையும் போட்டுட்டு இதை ஒரு மிக்சி அப்படி இல்லைன்னா கிரைண்டரில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வரலாம். அது அரைஞ்சி வரத்துக்குள்ளார பீர்க்கங்காய் சட்னி, நம்ம குழிப்பணியாரத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பீர்க்கங்காய் சட்னி பண்ண போகிறோம். அந்த பீர்க்கங்காய் சட்னி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வைங்க, இவன் சூடான சமயத்தில் நான் இங்கே இதய மந்த்ரா கடலெண்ணெய் வச்சுருக்கேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய் போட்டிருக்கேன். அந்த கடலெண்ணெய் சூடாகட்டும். அந்த ஸ்டேஜ்லேயே இங்கே பீர்க்கங்காய் வந்து தோல் எடுக்காமல் சும்மா இதாக இது மாதிரி இப்படி கீறி விட்டுருக்கேன் பாருங்கள், இது மாதிரி கீறி விட்ட இந்த பீர்க்கங்காவை இது மாதிரி ரெண்டாக வெட்டுங்க. ஓய், இன்னத்து கை போட்டிருப்போம், இது மாதிரி ரெண்டாக வெட்டினீங்கல்ல, வெட்டிட்டு இதை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிங்க. நான் வந்து இங்கே ஒரு பீர்க்கங்காய், பெரிய பீர்க்கங்காய் ஒரு பீர்க்கங்காய், சின்ன பீர்க்கங்காய் தான் 2 பீர்க்கங்காய், அவ்வளோ பீர்க்கங்காய் இங்கே ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி இந்த பீர்க்கங்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இவன் சூடாகிட்டான், யார் அவன், ஆயில். ஆயில் சூடானோடனே 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் முதல்ல இந்த ஆயிலில் போட்டு இந்த கடலெண்ணெயில் போட்டு இப்படி பொறுமையாக வாட்டுங்க, நல்லா அரோமா வரும் தக 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 தகான்னு. அந்த ஸ்டேஜில் இவன் இருக்கிறான் பாருங்கள், பெடிகே சில்லி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஒரு 8 காஞ்ச மிளகாய் இந்த ஆயிலே போட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரோஸ்ட் ஆகும்போதே இந்த எண்ணெயில் இந்த 8 பெடிகே சில்லியும் போட்டு கருப்பாகாமல் வறுக்கணும். இந்த மிளகாய் மட்டும் கருப்பாயிடுச்சுன்னா பிரைட் கலர் வராமல் கருப்பு கலர் வந்துடும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, இவனுங்களெல்லாம் போட்ட உடனே இங்கே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய், இந்த பீர்க்கங்காவை போட்டு இந்த பீர்க்கங்காய் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இது வந்து சாதத்துக்கூட நெய் ஊற்றி இந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா கஜகல்பியாக பயங்கரமாக இருக்கும். தேங்காய் சீனிவாசன் சொல்கிற மாதிரி பீர்க்கங்காய் வந்து ரொம்ப நல்லதுங்க. யூஸ்வலாக சில்ட்ரன் வந்து குழந்தைங்க வந்து இந்த பீர்க்கங்காவை வந்து பீர்க்கங்காய் கூட்டு, பீர்க்கங்காய் சாம்பார், அது மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன பீர்க்கங்காவா அப்படின்வாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, நானே சாப்பிட மாட்டேன்.
ஆனால் என்ன பண்ணோம், இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணோன்னா இந்த பீர்க்கங்காவை வந்து இந்த மாதிரி ஒரு தொகையல் மாதிரி இந்த சட்னி மாதிரி பண்ணிவிட்டு ஒன்றா குழிப்பணியாரத்து கூட சர்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதை சைலண்ட்டாக எதுவுமே சொல்லாதீங்க. இந்த தொகை இந்த சட்னி ரெடியான பிறகு வேர்க்கடலை இருக்குல்ல, நல்லா ரோஸ்டட் வேர்க்கடலை எடுத்துங்க, ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துங்க, இந்த பீர்க்கங்காய் சட்னியை வந்து உள்ளே தேய்ச்சிருங்க. அவனுங்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ரெண்டு லைன் ஸ்லைஸ் அப்படி அந்த மேனைஸ் சாஸ் வருதுல்ல, அதை ரெண்டு ஸ்லைஸ் அப்படி தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு மேலே இந்த வறுத்த வேர்க்கடலை இருக்குல்ல அதை போட்டுட்டு இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்டை வச்சு தோசைக்கல்லில் ரெண்டு பக்கமும் லைட்டாக பட்டர் இல்லைனா நெய்யை போட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. உள்ளே என்னம்மா வச்ச அப்படின்னு சொல்லிட்டு நாலு பிரெட்டு ஸ்லைஸை வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ கூட சொல்லிடாதீங்க உள்ளே பீர்க்கங்காய் இருக்குதுன்னு சாப்பிட மாட்டானுங்க. ஸோ அது மாதிரி ஒரு நிறைய நொவேலாக இதில் பண்ணலாம் இந்த சட்னியை வச்சுக்கிட்டு. ஸோ ஒரு ரொம்ப ஹெல்தியான வெஜிடபிள், இதெல்லாம் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எங்கே பூசணிக்காய் பீர்க்கங்காய் பரங்கிக்காய் இதெல்லாம் இப்போ வந்து சமைக்கிறதும் இல்லை சாப்பிட்றதும் இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 minutes ஆகுங்க. இந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா ஜூஸியாக குக் ஆகிறதுக்கு 8 to 10 minutes ஆகும். இதில் என்னென்னா நம்ம தோல் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம், பாக்கி தோல்லாம் அப்படியே இருக்குது. அதனால் அதை அதெல்லாம் அதை சேர்ந்து வேகணும் இல்லையா. ஸோ ஒரு 8 to 10 minutes பொறுமையாக இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறு வறு வறுன்னு வருங்க. இதெல்லாம் வந்து லாட் ஆஃப் மெடிசினல் வேல்யூ. நம்ம இஞ்சி சட்னி ஆகட்டும், இந்த பீர்க்கங்காய் சட்னி ஆகட்டும், இதெல்லாம் வந்து நல்ல மெடிசினல் வேல்யூ. இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்ககிட்ட, டிவி பார்த்துன்னு சாப்பிடாதீங்க, மொபைலை நோண்டிக்கிட்டு சாப்பிடாதீங்க. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம அதோடைய குவாலிட்டிஸை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் அது உடம்புல ஒட்டும். எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒரு பெரியவர் சொன்ன அட்வைஸ், இந்த ட்ரைனிங் போகும்போது ரிசர்ச்சுக்கு போகும்போது ஒரு பெரியவர் சொன்ன அட்வைஸ், டெய்லி தண்ணி குடிக்கிறோம். நம்ம வந்து தண்ணி நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம் தண்ணி அப்படின்னு சொல்லி, நம்ம குடிக்கிற தண்ணி அதே தண்ணி 7 times நம்மக்கிட்ட திருப்பி வருமா. தண்ணிக்கு மட்டும்தான் மெமரி இருக்குது, நம்ம சாப்பிட்றதில் ஞாபக சக்தி இருக்கிற விஷயம் வந்து தண்ணி. தண்ணி வந்து ஒரே நம்ம இப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி குடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது ரீசைக்கிள் ஆகி நம்ம உடம்புலேருந்து வெளியில் போய் பூமியிலேருந்து கண்டென்சேஷன் ஆகி திருப்பி மழையாக வந்த மாதிரி அதே தண்ணி நம்ம உடம்புல 7 times நம்ம உடம்பை தேடி வருமா. ஸோ அது வந்து இட் இஸ் ப்ரூவன் தட் வாட்டர் கம்ஸ் பேக், மெமரி இருக்குதுன்னு. அதனால தான் காற்றால் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் தண்ணி குடிங்க அப்படின்றது. தண்ணிக்கு மட்டும்தான் கேட்குற சக்தி இருக்குது. நம்ம பேசுகிற இங்கிலீஷ், ஏ இவன் தலைமையில் கொட்டு, இவனை எடுத்து அப்படி போடு, அவனை இவனும் சேருவான் இப்படின்னா நான் பேசுறதுக்கு காரணம் வந்து இதுங்களுக்கும் உயிர் இருக்குது, இதுக்கும் மெமரி இருக்குது. அந்த மெமரி வந்து தண்ணிக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ காற்றால் தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணிக்கிட்ட சொல்லணுமா, தண்ணி ரொம்ப தேங்க்ஸ், நான் உன்னை குடிக்கிறேன், நீ உடம்புல எனக்கு மருந்தாக இருந்து என் உடம்புல அது கழிவுகள்லாம் வெளியே எடுத்துரு, நீ வந்து எனக்கு மருந்தாக இருந்து எனக்கு ஆயுள் ஆரோக்கியம் கொடுன்னு சொல்லி தண்ணிக்கிட்ட பேசணுமா. அதனால தான் காலங்காத்தால் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறத பழக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த தண்ணி அது மாதிரி நம்ம சொல்லி குடிக்கும்போது அது நம்ம உடம்புல மருந்தாக இருந்து நம்ம உடம்புலேருந்து வியாதியெல்லாம் வெளியே அனுப்பிடும். இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு சில பேருக்கு சில்லியாக இருக்கலாம், பட் இதெல்லாம் வந்து ப்ரூவன். நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறது, பாசிட்டிவ் எனர்ஜி, நல்லது நல்ல விஷயம் பேசுறது, கெட்ட விஷயங்க நல்ல விஷயம் பேசும்போது கெட்ட விஷயம் பேசாமல் இருக்குது, இதெல்லாம் வந்து இட்ஸ் ப்ரூவன். பட் சில பேருக்கு நம்பிக்கை இருக்குது, சில பேருக்கு நம்பிக்கை இல்லை. நான் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் செய்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்றதே வந்து ஒரு மருந்தாக உள்ளே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காய் வந்து ஜெல்லி மாதிரி ஆகிடும். இந்த ஜெல்லி மாதிரி ஆனவுன்னா அந்த பீர்க்கங்காய் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த குக்கான பீர்க்கங்காயில் இப்போது நம்ம ஒரு நான் வந்து ஒரு 250 grams பீர்க்கங்காய் போட்டேன். ஒரு தேங்காய் மூடி இருக்குங்களா, ஒரு பாதி ஒரு மூடி, அந்த மூடியில் பாதி தேங்காய் நான் இதில் போட்டிருக்கேன். போட்டு கேஸை கொஞ்சம் ஹை பண்ணி இந்த தேங்காய் சும்மா அப்படி ரோஸ்ட் ஆன உடனே ரொம்ப கலர்லாம் வர தேவையில்லை, சும்மா அந்த பச்சை ஸ்மெல்ல தேங்காய் அது போகிற வரைக்கும் இப்படி 2 watts வாட்டிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 50 grams புளி, 100 grams தண்ணி, 100 ml தண்ணியில் 50 grams புளியை நல்லா ஊற வச்சு பிழிஞ்செடுத்து அதில் இருக்கிற அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 50 grams வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா, இதை போய் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோன்னா ஒக்க ஃபண்டாஸ்டிக்லு பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிந்தி. அவ்வளோதான். இதை ஒரு போலில் மாற்றி சூடாகிற பிறகு கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா அது எப்படி தாளி போடுன்னு சொல்கிறோம். அந்த இஞ்சி சட்னி அரைஞ்சி வந்துருச்சு. இந்த இஞ்சி சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த இஞ்சி சட்னி வந்து பயங்கர ஃப்ளேவர்ஃபுல், அந்த இஞ்சியோடைய ஃப்ளேவர் டாமினேட்டிங் ஃப்ளேவர்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு
தாக்கு கொடுக்குற மாதிரி ஒரு தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்புன்றது வந்து சும்மா கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டுறது கிடையாது. அந்த ஹோல் ப்ராசஸே வந்து அந்த சட்னியோடைய அந்த டிஷ்ஷை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு தாளிப்பு இந்த ஜிஞ்சர் சட்னிக்கு நம்ம கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரெகுலர் தேங்காய் சட்னிக்கு தாளிக்கிறதுக்கும் ஒரு இஞ்சி சட்னி தாளிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இந்த இஞ்சி சட்னி தாளிக்கிறதுக்கு நான் என்ன ப்ராசஸ் அதே ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் அந்த இஞ்சி சட்னியோடைய ஃபுல் ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். இங்கே நான் நல்லெண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு இது பாருங்கள் இவ்வளோ சட்னிக்கு நான் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இதே நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் சூடான உடனே 4-5 காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகாய் நல்லா இந்த சூடான ஆயில் நல்லெண்ணெயில் இது மாதிரி ரோஸ்ட் ஆகட்டும். அப்போ என்ன ஆகும், அந்த எண்ணெய் வந்து அந்த காஞ்ச மிளகாய் உள்ளார போகிறது, காம்பு எடுத்து அந்த காஞ்ச மிளகாய் உள்ளார போச்சுன்னா தாளித்து கொட்டின பிறகு அந்த காஞ்ச மிளகாய் ஃப்ளேவரெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஆயில் வந்து சட்னியில் இறங்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு ஒரு 20 செகண்ட்லேருந்து 25 செகண்ட் இது நல்ல நிலை இது மாதிரி ஆட் சோக் ஆகட்டும். இந்த காஞ்ச மிளகாய் போட்ட உடனே கடுகு 1 ஸ்பூன் கடுகு, இந்த கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இந்த உளுத்தம் பருப்பு கலர் மாறினே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த ஸ்டேஜில் இங்கே நான் பொடி பெருங்காயம் வச்சுருக்கேன், பொடி பெருங்காயத்தில் பவுடர், அந்த பவுடர் பெருங்காயத்தை பாருங்கள் கோபுரம் மாதிரி 1 டீஸ்பூன் இந்த ஆயிலில் போடுறேன். இந்த ஆயிலில் போட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பெருங்காயம் பவுடர் போட்டு இது மாதிரி தாளிக்கிறது லைட் ப்ரௌன் கலரில் வரும்போது ஒரு கையில் கொத்த கருவேப்பிலை எடுத்துகிட்டு அதில் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்டர் பண்ணிவிட்டு அந்த பெருங்காயத்தோடு இந்த சட்னி மண்டையில் கொட்டுங்க. இவனை இந்த சூடான ஆயிலில் இந்த சட்னியோட மண்டையில் கொட்டினா தான் அந்த சட்னிக்கு சந்தோஷமாகும், இல்லைன்னா அவன் கோச்சிப்பான். 1 டேபிள் ஸ்பூன் வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரத்துக்கு இவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த 2 மணி நேரத்தில் இவன் பல விஷயங்கள் மாறும். இவன் டேஸ்ட், இவன் ஃப்ளேவர், இவன் ஸ்மெல், இவன் ஷைன் எல்லாம் மாறும். 2 மணி நேரத்தில் கொஞ்சம் டார்க் ஆகிடுவான், அப்படியே அதோடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் விட்டுருப்பான். அதுக்கப்புறமா இதை பெசரட்டு கூடையோ தோசை கூடையோ சாதத்து கூடையோ நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் அல்லம் சட்னி. ஆந்திராவில் பயங்கர ஃபேமஸ். நான் கொஞ்சம் மைண்ட் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். நம்ம 5-ஸ்டார் ஹோட்டலில் நாங்கள் பண்ணும்போது எப்படிலாம் ஆல்டர் பண்ணுமோ அதெல்லாம் இதில் பண்ணியிருக்கேன். ஒரு சூப்பர் சட்னி. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன்னா அதில் இருக்கிறது வந்து புளி எல்லாம் நல்லா வறுத்துருக்கும். தண்ணி படாத ஜார், ஒரு ஜாடி ஸ்பூன் எடுக்கும்போது ஈரம் இல்லாத ஸ்பூனாக பார்த்து எடுத்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்படியே பெரியலாம் இருக்கும், உங்கள் ஊர்கா மாதிரி உங்கள் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே இது இருக்கும். இது இருந்ததுனாலே போதும், உங்ககிட்ட தோசை மாவோ இட்லி மாவோ இருந்தால் அதை வாத்து கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த சட்னியை இட்லி போடுறோம் இல்லைங்களா, நம்ம இட்லி ஊற்றும் போது 1/2 கரண்டி இட்லி மாவு ஊற்றுங்க. இந்த சட்னி சும்மா 1 டீஸ்பூனில் எடுத்து 1/2 டீஸ்பூன் அதில் போடுங்க, அந்த சட்னியை போடுங்க. பாக்கி இன்னொரு 1/2 கரண்டி மாவு எடுத்து அந்த சட்னிக்கு மேலே போடுங்க, அப்போ இட்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது மாதிரி ஊற்றி இட்லியை ஸ்டீம் பண்ணி கொடுங்க. இட்லிக்குள்ளாரே அந்த இஞ்சி சட்னி இருக்கிற ஒரு இட்லி ஒன்று வரும், சூப்பராக இருக்கும். அந்த வெந்த ஸ்டீமான அந்த இஞ்சி சட்னி அந்த இட்லி அது கூட அப்போ தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது உள்ளே சட்னி இருக்குது, அதே தொட்டுன்னு சாப்பிடும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் வெர்சடைல் இஞ்சி சட்னி உங்களுக்காக இதே தொட்ட சமையல. அடுத்தது நம்ம தனியாக ஒரு தாளிப்பு பண்ண போகிறோம், அதுக்குள்ளே அந்த பீர்க்கங்காய் சட்னி அரைஞ்சி வந்துட்டோம், நான் அதுக்கு தாளிப்பு போட்டுறேன். இங்கே இந்த பீர்க்கங்காய் சட்னி அரைஞ்சி வந்துச்சு, இதுக்கு ஒரு தாளிப்பு. இவனுக்கு கடலெண்ணெய், அவனுக்கு நல்ல எண்ணெய்னா இவனுக்கு கடலெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய் போட்டு இவன் நார்மல் தாளிப்பு, இவனுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. கடலெண்ணெயை போட்டோம், 1 ஸ்பூன் கடுகு போட்டோம், அவன் கூட ஒரு 4 இவன் பொரியட்டும், பொரிஞ்சால் ஒரு 4 காஞ்ச மிளகாய், 4 கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு உடனே அவன் மண்டையில் கொட்டிடுங்க. வெயிட் பண்ணாதீங்க, பெருங்காயம் வந்து இதில் இந்த சட்னிக்கு பெருங்காயம் ரோஸ்ட் ஆகக்கூடாது. ஊற்றிட்டோமா, இவனையும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடா டா டடா, இவனை குளிப்பணியாரத்து கூட சர்வ் பண்ணுங்க. மரண மாஸ் எப்படி மரண மாஸாக இருப்பான். அதே மாதிரி தான் குளிப்பணியாரத்துக்கு 1/2 குளிப்பணியாரத்துக்கு மாவை போட்டு இந்த சட்னியை கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே மீதி மாவை போட்டு குழிப்பணியாரம் குக் பண்ணி காட்டுங்க. மசாலா பணியாரம்னு சொல்லுங்கள், ஆளுக்கு 1/25 குழிப்பணியாரம் ஓடும் டீ டைமில். ஸோ அந்த மாதிரி ஒரு சட்னி, 2 சூப்பர் சட்னி, இட்லி தோசை ரைஸ்
சப்பாத்தி எது வேணால் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி வெர்சடைல் ரெண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சட்னி, ரொம்ப பாப்புலரான சட்னி, ஒரு பீர்க்காங்காய் சட்னி, ஒரு இஞ்சி சட்னி, இது ரெண்டுமே நீங்கள் செஞ்சு பார்த்து எப்போவுமே நீங்கள் வந்து இது வந்து தேங்காய் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வந்து ரெண்டு நாளைக்கு மேலே வைக்காதீங்க. இஞ்சி சட்னி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாது. வச்சு செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க.